இப்போ ஒரு ஆட்டோ டிரைவர், ஒரு பூ விக்கிறவங்க, ஒரு வீட்டு வேலை செய்யறவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே வாங்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கையில காசு இருக்காது, என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, ஆனா என்னால இடம் வாங்க முடியல. அப்படி இருந்தாலும் சென்னையில இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் அண்ணாண்ட தான் வாங்க வேண்டியது இருக்கும். இப்ப சென்னையில இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சிஎம்டி லிமிட்ல இருந்து 23rd கிலோமீட்டர் நம்ம சைட் இருக்கு. ஆமா, மெயின் ரோட்ல இருந்து நெடுஞ்சாலை ஹைவேல இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 1 கிலோமீட்டர்ல நம்ம சைட் இருக்கு. உடனே வீடு கட்டக்கூடிய ஒரு இடம். சூப்பர், ஓகே. சோ எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுலயும் ஒரு அருமையான ப்ராஜெக்ட் இது. ஏன் அப்படின்னா பக்கத்துல அவ்வளவு முக்கியமான விஷயங்கள் இருக்குது. சோ கோயில் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, ப்ராஜெக்டும் அந்த அளவுக்கு அருமையா டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இருந்தும் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது ஒரு விஷயம் இருக்குது. அதாங்க சார், சென்னையிலேருந்து ஒரு 1/2 hour ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா இந்த சைட்டுக்கு வந்துட முடியும். ஸோ இந்த சைட்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் பரவாயில்ல. ஸோ பாதி அமௌண்ட் கட்டினாலேயாவும் உங்கள் பேரில் இடத்த முடிச்சு கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் பூக்கடை வச்சுருப்பீங்க, இல்லை தள்ளுபடி கடை வச்சுருப்பீங்க, ஆட்டோ டிரைவராக இருப்பீங்க, இல்லை ஐடி ஃபைல் பண்ணுற ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இவங்க மாதத்தவணை பண்ணி கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? ஹாய், ஹலோ, நான் தான் அமீர்கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. இப்போ நம்ம திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பெரியபாளையத்தில் இருக்கோங்க. பெரியபாளையத்தில் பெரிய பாளையத்தம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கும். ஸோ இங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 1 to 1.5 kilometers நம்மளுடைய குமரன் கார்டன் இருக்குது. ஸோ இந்த குமரன் கார்டனில் ஆல்ரெடி ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போது ஃபேஸ் 3 ரன்னிங்கில் இருக்குது. நீங்கள் பெரியபாளையம் அம்மன் கோயில் பக்கத்தில் ஒரு லேஅவுட் வாங்கணும், ஒரு பிளாட் வாங்கணும் செய்வீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இது எவ்வளோ ரேட்டு கொடுத்துருக்காங்க, இது பக்கத்தில் என்னென்ன இருக்குது, இதை பற்றின முழுமையான விவரங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது பக்கத்தில் பில் பட்டினு மறுத்துக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் விட்டார், சார் கிட்டே நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் போட்டு அல்லது வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே, ஹாய் சார். ஹலோ, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? மீண்டும் மீண்டும் நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கரெக்டாக, ஆக்சுவலி வெஞ்சர் ஹவுசிங் எனக்கு தெரியும், பட் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ சொல்லுங்க சார். உங்கள் பேர் என்ன, நம்ம ப்ராப்பர்ட்டி நேம் என்ன, எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிருங்க. என்னோடய பேர் நாகராஜ், வெஞ்சர் ஹவுசிங்கோட சேர்மன், மேனேஜிங் டைரக்டராக இருக்கேன். நம்ம வந்து ஒரு 15 வருஷமாக இந்த தொழில் பூமி வியாபாரத்தை நம்ம நல்லபடியாக நல்ல முறையாக பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நம்மக்கிட்ட வாங்கினவங்க ஒரு கிட்டத்தட்ட 1000 குடும்பங்களை வந்து நம்ம சந்தோஷப்படுத்திருக்கோம், நிறைவேற்றிருக்கோம். சூப்பர், ஓகே ஓகே. ஸோ இதுவரையும் நீங்கள் எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க? நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22 ப்ராஜெக்ட் கிராஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே ஓகே, 22 ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே, இது இத்தனாவது ப்ராஜெக்ட்? இது வந்து 23. இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரியபாளையம, அதில் வந்து சிட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா பெரியபாளையத்தம்மன் கோயிலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1.5 kilometers நம்ம சைட் அமைஞ்சிருக்கு, சிட்டிக்குள்ளே தான் இருக்குது. கரெக்ட் கரெக்ட் தான். ஸோ திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்ட் பெரியபாளையம்ங்க பெரியபாளையத்தம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே சார், பார்த்தாலே தெரியுது. ஸோ இந்த ப்ராஜெக்டோட பார்த்தாலே தெரியுது எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி ப்ராப்பராக வச்சுருக்கீங்க அப்படின்றது தெரியுது. ஸோ இருந்தாலும் நீங்களே சொல்லிடுங்க, உள்ளுக்குள்ளே என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது? கம்யூனிட்டிஸ் வந்து பியூர்லி கேட்டட் கம்யூனிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்றது எதுக்குன்றது நிறைய பேர் கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, மெயின்டெனன்ஸ் இருக்குமா, நான் லேண்டு வாங்குகிறேன், நாளைக்கு வந்து நான் மெயின்டெனன்ஸ் இருக்குமா, மாதம் ஏதாவது நான் கொடுக்க வேண்டியது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. கேட்டட் கம்யூனிட்டின்றது என்ன அப்படின்னா, உள்ளே வரவங்களுக்கு வாங்குறவங்களுக்கு ஒரு சேஃப்டி செக்யூர் தான். ஒரு நகர்ப்புறத்தில் வந்து ஒரு எங்களோட அமைப்பை வந்து நல்லா தனியாக தெரியணுன்றதுக்காக தான் கேட்டட் கம்யூனிட்டி. ஸோ இது வந்து குமரன் கார்டன் ஃபேஸ் 3. இப்போ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக குமரன் கார்டன் ஃபேஸ் 3 நம்ம வந்திருக்கோம். இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 162 ப்ளாட்டு, ஒரு 5.25 ஏக்கரில் வந்து இதை டெவலப் பண்ணியிருக்கோம். ஓகே, ரோடு 30-அடி ரோடு, எல்லா தெருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 24-அடி ரோடு, ப்ளஸ் வந்து ஸ்ட்ரீட் லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஸ்ட்ரீட் லைட் வரப்போகுது. இப்போ வந்து எல்லா ஸ்ட்ரீட்டுக்கும் வந்து டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம். நல்லா இப்போ நீங்கள் சுற்றி பார்க்கும்போதே தெரியும், நம்மளுடைய சைட் வந்து இயற்கை சூழ்ந்து எல்லாருமே மனம் கவர்ற அளவுக்கு வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கோம், டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ உள்ளுக்கு வந்து பார்த்தாலே தெரியுது எந்த அளவுக்கு அமைதியாகவும் ப்ராப்பராகவும் மெயின்டைன் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஓகேங்களா? ஸோ ஓகே சார், இப்போ உள்ளுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்க, நம்ம லொக்கேஷன் பக்கத்தில் சைட் பக்கத்தில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது? எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தெரிந்த ஒரு ஐடென்டிஃபையான ஊர் அப்படின்னு இருக்கணும். இப்போ நம்ம யாருக்குமே வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, பெரியபாளையம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இங்கே வந்து கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸ், கோவில் வந்து எல்லாருக்கும் ஃபேமஸ், எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். அது பக்கத்தில் அதுக்கு நிகர் அருகில் வந்து நம்மளுடைய சைட்டு இருக்குன்றதே வந்து பெரிய ஐடென்டிஃபை. ரைட், அதான். ஆமாம், ஸோ கோவிலும் இருக்குது,
அப்புறம் பார்த்தோம் பஸ் ஸ்டாண்டு தான் சார் இருக்குது, பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, சுற்றி வந்து நம்ம சைட்டை சுற்றி வந்து வீடுகள் இருக்குது. ஆமாம், உடனே ஒரு வீடு கட்டி குடியேறக்கூடிய ஒரு அழகான இடம் தான் நம்மளுடைய குமரன் கார்டன் ஃபேஸ் 3. ஸோ ஓகே சார், இவ்வளோ மெயின்டைன் பண்ணி ப்ராப்பராக வச்சுருக்கீங்க, எல்லாம் வாங்கி வச்சுருப்பீங்க, இருந்தாலும் கேட்டுருன்னே அப்ரூவல் எல்லாம் வாங்கிட்டீங்களா? அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி வித் ரெரா அப்ரூவ் கம்ப்ளீஷன். ஆமாம், நம்ம வந்து என்றைக்குமே டாக்குமெண்டேஷனில் வந்து எந்த ஒரு குறைபாடுகள் வச்சது கிடையாது. அதே மாதிரி எப்போவுமே எல்லா ப்ராஜெக்ட்க்கும் நம்ம எப்படி பண்ணித்தரமோ அதே போல் தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் நம்ம அதை நீட்டாக பண்ணி கொடுக்குறோம். வந்து வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு ஏற்றாற் போல் ஒவ்வொரு பிளாட்டும் வந்து 600x600 சதுரடியாக பிரித்து இருக்கும். எல்லாருமே மனை வாங்கணுன்றது ஒரு கனவு இருக்கும். கண்டிப்பாக எங்ககிட்ட வந்தீங்கன்னா 600x600 வந்து இந்த சைட்டு முழுக்க நாங்கள் 600x600 சதுரடியாக தான் பிரித்து இருக்கோம், எல்லாரும் வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஸோ ஓகே சூப்பர் சார், ஆக்சுவலி எல்லாத்துலேயுமே டேப் போட்டு வச்சுருக்கீங்க. ஸோ இருந்தாலும் வாட்டர் சோர்ஸ் போர் போடுறாங்க அப்படின்னா எத்தனை அடி தண்ணி வரும்? இங்கே வந்து ஒரு 30 அடியில் தண்ணி நல்லா இருக்கு. 30 அடியில் தண்ணி நல்லா இருக்கு. இப்போ நம்மளுடைய சைட்லேயே வந்து ஒரு 3000 லிட்டர் தண்ணி வந்து ஸ்டோரேஜ் ஆகணுன்றதுக்கு வாட்டர் டேங்க் இருக்கு. ஆமாம், கிராண்ட் ஆர்ச் கொடுத்துருக்கோம், எல்லா ஸ்ட்ரீட்டுக்கும் டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு தெருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வகையான மரங்கள், தென்னை, மா, கொய்யா, எலுமிச்சை, வேப்பலை, இதெல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா இன்றைக்கி நம்ம இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே வந்து எல்லாருமே செடி நடணுன்றது, அது ஆல்ரெடி வந்து நம்மளுடைய சைட்டில் வந்து ஒரு 250 செடி வகைகளை வந்து நம்ம நட்டு பராமரித்து கொடுக்குறோம். வரும் 3 வருடத்திற்கு இந்த ஏரியாவில் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ போகுது, லோன் எவ்வளோ அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபருக்கு ஒரு பயம் இருக்கும், நம்ம யாரை நம்பி பிளாட்டை வாங்குறது, ஏமாத்திடுவாங்களா இல்லையா அப்படின்ற பயம் இருக்கும். ஸோ இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? என்னோடய பதில் வந்து வாங்கினவங்களுடைய இப்போது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம உலகமே கைக்குள்ளன்ற மாதிரி தான் இருக்குது. ஆமாம், ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா பேப்பர்லேயோ இல்லை யாராவது ஒருத்தர் சொல்லி தான் தெரியும், இல்லை என்னோடய நண்பர்களோ சொந்தக்காரங்களோ இப்படி யாராவது ஒருத்தர் வந்து சொல்லி தான் தெரியும். இன்றைக்கி வந்து ஒரு அப்ராடில் இருக்கிறவர் என்ஆர்ஐ ஒரு கிளைண்ட்டாக இருப்பார், அவர் வந்து இன்றைக்கி நமக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் இருக்குது, வெப்சைட்ஸ் இருக்குது, நீங்கள் போய் கூகுளில் போய் நம்மளுடைய கம்பெனியோட நேம் போட்டிங்கன்னா ரிவ்யூஸ் இருக்குது, ஒவ்வொருத்தவங்க வாங்கினவங்களுடைய ரிவ்யூஸ் இருக்குது, அதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாதி நம்பிக்கை கிடச்சிரும். இன்னும் நேரில் வந்து ஒரு டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம், காண்டாக்ட் நம்பர், அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள், இன்னும் உங்களுக்கு அதுலேருந்து ஒரு நம்பிக்கை வரும். இன்னும் நேரில் வந்து சைட்டை பாருங்கள், முழு நம்பிக்கை அதுலேயே உங்களுக்கு கிடச்சிரும். சூப்பர், ஓகே ஓகே. ஸோ ஒரு ஜெனியூன் கம்பெனி நல்ல ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, ஸோ வரதா இருந்தீங்க அப்படின்னா உடனே வாங்க, ஓகேங்களா? ஸோ ஓகே சார், இப்போ சொல்லுங்கள், நம்ம லொக்கேஷன் பக்கத்தில் கண்டிப்பாக சைட் போட்டிருப்பாங்க இல்லையா? கண்டிப்பாக. அங்கே எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் போகுது, நீங்கள் எவ்வளோ கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து நம்ம சைட்டை எந்த எல்லாம் மோஸ்ட் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற ப்ராடக்ட், நம்ம கொடுக்குற நிலம் நல்லா இருக்கணும், அதை நல்ல அமைப்பாக கொடுக்கணும், டாக்குமெண்ட்லாம் எல்லாமே எல்லாருமே நல்லா கொடுத்தாலுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரியும் இருக்கணும். இப்போ பக்கத்தில் வந்து இங்கே விலையும் ஒன்று இருக்குது, அந்த விலையும் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும். வாங்குறவங்களுக்கு இன்னும் ஈஸியாக ஆக்சஸ் எப்படி இருக்கணுமோ அதையும் நம்ம பார்த்து கொடுக்கணும். அப்படி பார்க்கும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி காஸ்ட் வந்து 1250 ருபீஸ், 1300 ருபீஸ் வந்துருச்சு இப்போ. ஓகே. ஆமாம், அதே சரௌண்டிங்கில் இப்போ நமக்கு முன்னாடி வந்து 1250 ருபீஸ் போட்டு விற்று முடிச்சிட்டாங்க, இருந்தாலும் காஸ்ட்டையும் நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ளஸ் கொடுக்கறது இன்னும் சூப்பராக கொடுக்கணுன்றதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 900 ருபீஸ்க்கு நம்ம ப்ரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்கோம். 900 ஒரு சதுரடின்னு கோட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இன்னொரு ஆப்ஷனும் தவணை முறையில் கொடுக்குறோம். ஓ, அது எப்படி? தவணை முறையில் 50-50 மேலான்னு சொல்லி பாதி பணம் முன்பணம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அவங்களுடைய இடத்த பத்திரப்பதிவு பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. மீதி பணத்தை நம்ம ஒரு 36 மாதத்துக்கு தவணை முறையில் தரோம். ஓகே ஓகே ஓகே. சரி ஓகே சார், இப்போ தவணை முறை சொன்னீங்க இல்லையா, 36 மாதம் கட்டணும் சொல்லிங்க. ஸோ இது 36 மாதத்துக்கு நான் டாக்குமெண்ட் கேப் பேங்க் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு கொடுக்கணுமா? என்ன இல்லைங்க, இப்போ அது தேவை கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து நிறைய பேர் வந்து தவணை முறையில் கட்டிட்டு கடைசியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நிறைய பேர் வந்து அது வேறு மாதிரிலாம் முடியாமல் போய் பண்ண முடியாமல். ஆனால் நம்ம அந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்தவும் கூடாது, இன்னொன்று நம்பிக்கை இல்லாமையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாதி பணம் ஃபஸ்ட்டு வந்து டோக்கன் அட்வான்ஸ் வாங்குகிறோம், அடுத்து வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கொடுக்குறோம். ஒரு 30 நாளுக்குள்ளே அவங்க அந்த பாதி பணத்தை கட்டிட்டு அவங்களுக்கு உண்டான இடத்த பத்திரப்பதிவு நம்ம பண்ணி கொடுத்துட்றோங்க.
பாதி பணம் கட்டினாலே அவங்க பேர்ல முடிச்சு கொடுத்துறாங்க, பத்திரப்பதிவு பண்ணி கொடுத்துறாங்க. மீதி பணம் வந்து ஒரு 36 மாசத்துக்கு, இப்போ ஒரு ஆட்டோ டிரைவர், ஒரு பூ விக்கிறவங்க, ஒரு வீட்டு வேலை செய்யறவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே வாங்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கையில காசு இருக்காது, என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, ஆனா என்னால இடம் வாங்க முடியல. அப்படி இருந்தாலும் சென்னையிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் அண்ணாண்ட தான் வாங்க வேண்டியது இருக்கும். இப்போ சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிஎம்டி லிமிட்லேருந்து 23rd kilometer நம்ம சைட் இருக்கு. ஆமாம், மெயின் ரோட்லேருந்து நெடுஞ்சாலை ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 kilometer நம்ம சைட் இருக்கு. உடனே வீடு கட்டக்கூடிய ஒரு இடம். சூப்பர், ஓகே. அதாங்க சார், சென்னையிலேருந்து ஒரு 1/2 hour ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா இந்த சைட்டுக்கு வந்துட முடியும். ஸோ இந்த சைட்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் பரவாயில்ல. ஸோ பாதி அமௌண்ட் கட்டினாலேயும் உங்கள் பேரில் இடத்த முடிச்சு கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் பூக்கடை வச்சுருப்பீங்க, இல்லை தள்ளுபடி கடை வச்சுருப்பீங்க, ஆட்டோ டிரைவராக இருப்பீங்க, இல்லை ஐடி ஃபைல் பண்ணுற ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இவங்க மாதத்தவணை பண்ணி கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே சார், நீங்கள் இங்கே சைட்டு மட்டும் செல் பண்ணுறீங்களா இல்லை வீடும் கட்டி கொடுக்குறீங்களா? எல்லா உங்கள் இன்டர்வியூவில் எல்லாத்துலேயுமே சொல்கிற ஒரே ஒரு பதில் தான், கஸ்டமைஸாக இப்போ கேட்குறவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக பண்ணித்தரோம். ஓகே, பண்ணித்தரோம். இப்போ இங்கே வீடு கட்டணும், ஒரு வீடு, ஒரு மிடில் கிளாஸ் வந்து ஒரு வீடு கட்டணுன்னா குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 12 lakh rupees இருந்தால் போதுமானதுங்க. அவ்வளோதானா? அவ்வளோதாங்க, 12 lakh rupees ப்ளஸ் வந்து லேண்டு காஸ்ட். ஆமாம், ஒரு 17-18 lakh rupees இருந்ததுன்னா ஒரு அழகான வீடுங்க இங்கே. சூப்பர். ஸோ காய்ஸ், உங்ககிட்ட ஒரு 18 lakh rupees இருந்துச்சு அப்படின்னா பெரியபாளையம், பெரியபாளையத்து அம்மன் கோயில் பக்கத்தில் உங்களால் இடம் வாங்கி வீடு கட்டிக்கிற முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு அருமையான ப்ராஜெக்ட் இருக்கிறோம். சரி, ஓகே சார், நிறைய பேர் இடம் வாங்குவாங்க, இல்லை நிறைய பேர் இடம் வாங்கி வீடு கட்டுவாங்க, இன்னும் ஒரு சில கேட்டகரி இருப்பாங்க. நான் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணுறேன், ஒரு 5-6 வருஷத்தில் எப்படியும் ரேட்டு கூடும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கும்? இருக்குங்க. ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல வந்து 400-350 rupees தான் இருந்தது. ஓகே, நான் சொல்கிறது 2019. ஓகே, இன்றைக்கி வந்து கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடியும் 5 வருஷத்துக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த விலை வந்து 3 மடங்காக உயர்ந்து தான் இருக்கே தவிர்த்துட்டு கீழே வரல. என்றைக்குமே மண்ணில் போடுற காசு வீணாகாது. கண்டிப்பாக. ஆமாம், அதே மாதிரி இந்த அளவுக்குலாம் டெவலப் பண்ணி கொடுக்குறோன்னா இன்னும் வந்து உங்களுக்கு இன்னும் உயர தான் செய்யும். கண்டிப்பாக. இன்னொரு விஷயம், இன்னொரு ஒரு அப்டேட் சொல்லணும்னா, இப்போது நம்மளுடைய சைட்டோட மெயின் ரோடில் நெடுஞ்சாலை பைபாஸ் ரோடு, அந்த பைபாஸ் ரோடு 6 வழி சாலையாக வேலை நடந்துட்டுருக்குது. ஏன்னா சென்னையிலேருந்து எல்லா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்கு, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் எல்லாமே வந்து 6 வழி சாலைகளாகவும் 8 வழி சாலைகளாகவும் பாதைகளை அமைச்சிக்கிட்டு உருவாக்கிட்டு வராங்க. சென்னையோட வளர்ச்சி எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இது இப்போ நல்ல பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு. அடுத்த 5 வருஷத்தில் குறைஞ்சது ரட்டிப்பாக இருக்குங்க. ஓகே காய்ஸ், வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுலேயும் ஒரு அருமையான ப்ராஜெக்ட் இது. ஏன் அப்படின்னா பக்கத்தில் அவ்வளோ முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஸோ கோயில் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, ப்ராஜெக்டும் அந்த அளவுக்கு அருமையாக டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே இருந்தும் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னாலும் தைரியமாக நம்பி இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு நல்ல கம்பெனி, ஸோ ஒரு ஜெனுவனான கம்பெனி, நல்ல ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஸோ ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். எனக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நான் கேட்டுட்டு, இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸோ டிஸ்கஷன் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பர் வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு நானும் உங்கள் அமீர், டாடா பை பை, சி யூ.